நம்பிக்கை 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 இல்லாமல் நாளை இல்லை. குடிமா, குடி. எல்லாம் குடிச்சிட்டியா? வெரி குட், வெரி குட். இதை பாரு, நீ கர்ப்பிணி பொண்ணு, ரொம்ப நேரம் கண் முழிக்க கூடாது, சீக்கிரம் படுத்து தூங்கணும், புரியுதா? என்னங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான உதவி கேட்கணும். ஏய், என்ன நீ, நான் என்ன மூணாவது மனுஷனா? என்ன வேணாலும் கேளு, செய்யறேன். தான் மகளை பார்க்காம பெரியம்மா ரொம்ப ஏங்கி போயிருக்காங்க. சக்தி பெரியம்மாவை பார்க்க எப்படியாவது நீங்க தாங்க உதவி பண்ணணும். இவ்வளவுதானா? செஞ்சிட்டா போச்சு. நீங்க நினைக்கிற மாதிரி இது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லைங்க. எனக்கு தெரியும் காயத்ரி, பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியாதா? நந்தினி மேடம் எனக்கு ஒரு வேலையை கொடுத்து நல்ல பொசிஷன்ல வச்சிருக்காங்க. நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். எனக்கு இப்போ நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு என் நன்றியை தெரிவிக்கிறதுக்கு. நான் எப்படியாவது சக்தியை கொண்டு போய் நந்தினி மேடம் முன்னால நிறுத்த வேண்டியது என் பொறுப்பு. நீ கவலைப்படாத. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. சரி சரி, நீ தூங்கு. இப்படி காலை கொடு. ஐயோ, நீங்க விடுங்க. பரவாயில்ல, பாத்து. நீங்க படுக்கலையா? நீ தூங்கு, நான் புக்கு படிச்சுட்டு தூங்குறேன். சக்தி வந்துட்டா போல இருக்கு. என்னை பத்தி கேட்டா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லு. சரிங்கம்மா. பாட்டி எங்க? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைம்மா. என்னாச்சு? நீங்க போய் பாருங்கம்மா. பாட்டி, கீழே கீழே விழுந்துட்டீங்களா? என்ன இந்த காயம்? இனிமே நான் எதுக்குமா உயிரோட இருக்கணும்? நான் இறந்துட்டா எல்லாருக்கும் நிம்மதி. ஏன் பாட்டி இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னாச்சு? என் பேர் என்ன? நான் உயிருக்கு உயிரா வளர்த்தேன். அவன் உன்னை காதலிச்சான். உன்னையே அவனுக்கு நான் கட்டி வச்சது தப்பாம்மா? தப்புன்னு யார் சொன்னது? விடும்மா, என்னை எதுவும் கேட்காத. விவரம் தெரிஞ்ச உனக்கு ஆத்திரம் வரும். அந்த ஆத்திரத்தினால நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால உன் மனசு சங்கடப்படும்மா. ப்ளீஸ் பாட்டி, எதையும் மறைக்காம என்கிட்ட சொல்லுங்க. வேறொன்னும் இல்லைம்மா. ஜெயந்தியோட பொண்ணு காயத்ரி வந்து தாறுமாறா பேசுறா. அவளையும் பேத்தி தானே எவ்வளவோ எடுத்து சொன்னேன். ஆனா கேட்கக்கூடாத கேள்வி எல்லாம் கேட்டுட்டா. சரி, சின்ன பொண்ணு கேப்பார் பேச்செல்லாம் கேட்டு இப்படி எல்லாம் பேசுறான்னு நானும் மன்னிச்சிட்டேன். அதுக்கப்புறம் உங்க திருப்பதி தாத்தா கிட்ட இல்லாத பொல்லதெல்லாம் சொல்லி அவங்க ஏவி விட்டுட்டாங்க. அவர் கோவம் வந்து என்ன கொல்ல பார்த்தாருமா. என்ன பாடி சொல்றீங்க? திருப்பதி தாத்தா உங்களை கொல்ல பார்த்தாரா? ஆமாம்மா, என்னை கொன்னுட்டு அந்த பழிய என் பேரை மேல போட்டுட்டு உன்னை தூக்கிட்டு போலான்னு வந்தாரு. கடவுள் புண்ணியத்துல நான் இந்த காயத்தோட தப்பிச்சிட்டேன். என்னால நம்பவே முடியல பாட்டி. நீ நல்ல புருஷனோட வாழ்றது காயத்ரிக்கு பிடிக்கல.
அவங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க சக்தி. நீ எதுக்கோ உடம்பு சரியில்லாத உங்க அம்மா ஒரு தடவை போய் பார்த்துட்டு வாமா. பெத்த தாய பார்க்க பொண்ணு அனுப்பலன்னு எனக்கு எதுக்குமா வீண் பொல்லாப்பு. என்னால அதெல்லாம் பண்ண முடியாது பாட்டி. போய் சொல்ற எங்க அம்மா எனக்கு பார்க்கவே பிடிக்கல. அது மட்டும் இல்ல, வயசான காலத்துல உங்களை காயப்படுத்தி படுக்கல தன்னை யாருமே மனுஷங்களே இல்ல. அம்மா இந்த விஷயத்த சஞ்சய் கிட்ட சொல்லாதம்மா, அவ ரொம்ப கோவக்கார. ஏன் சொல்லக்கூடாது? நான் கண்டிப்பா போய் சஞ்சய் கிட்ட சொல்லி எங்க அம்மா கிட்ட போய் நியாயம் கேட்க சொல்ல போறேன். வேண்டாம்மா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா பிளீஸ். நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் பாட்டி, நீங்க படுங்க ரெஸ்ட் எடுங்க. நான் உங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, அதான் பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். அதுக்கு நீ வர வேண்டிய அவசியம் இல்ல, என் பொண்ணு வந்து என்ன பார்த்தா போதும். சக்தியா? சக்தி எதுக்கு இங்க வரணும்? என்ன பேசுற நீ? ஒரு தாய்க்கு உடம்பு சரியில்லைனா பொண்ணு வந்து பார்க்காம வேற யாரு பாப்பா? உடம்பு சரியில்லையா? உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே, நல்லா தானே இருக்கீங்க. ஓ ஓ ஓ, உங்க பொண்ணு இங்க வர வைக்கிறதுக்காக புதுசா அப்படி ஒரு நாடகம் போடுறீங்க இல்ல? போய் சொல்லி நாடகம் ஆடுற பழக்கம் எனக்கு இல்ல. இன்னமும் எனக்கு உடம்பு சரியில்லதா, ஆனா என்ன நம்பி ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இருக்கு, அவங்களுக்காக நான் உழைச்சுதான் ஆகணும். இத பாருங்க, இந்த பொய் பித்தலாட்டம் இதெல்லாம் இல்லாம நீங்க சமுதாயத்துல எவ்வளவு பெரிய மனுஷியா இருக்க முடியாது. இந்த நடிப்பெல்லாம் வேற யாருக்கிட்டயாச்சு காட்டுங்க, நான் நம்ப மாட்டேன். ஏ, நான் நல்லவளா கெட்டவளாங்கிற சர்டிபிகேட் நீ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. சக்தி என் பொண்ணு, அவளை பாக்குற ரைட்ஸ் எனக்கு இருக்கு. அது கல்யாணத்துக்கு முன்னால, கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த பொண்ணுக்குமே முதல் உறவு புருஷன்தான், அதுக்கப்புறம் தான் மத்தவங்க எல்லாம். இப்ப எதுக்காக இங்க வந்த? உங்களை எச்சரிக்கை பண்ணிட்டு போவதா வந்த. என்ன நீ எச்சரிக்கை பண்றியா? இத பாருங்க, திருப்பதி வந்து எங்க பாட்டிய ரத்தம் வர அடிச்சிருக்காரு. போதாததுக்கு ஜெயந்தி, காயத்ரி, கங்கா மூணு பேரும் வந்து அவங்களை அவமானப்படுத்திருக்காங்க. இந்த அதிர்ச்சி தாங்காம எங்க பாட்டி படுத்து படுக்கையா இருக்காங்க. என்ன கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சீங்களா? இவங்க எல்லாரையும் தூண்டி விட்டது யாரு? நீதான் நந்தினி. ஏய், மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க. நீ தராதரன் தெரியாதவன் தானே? ஏன் ஆபீஸ்லயே வேலைக்கு சேர்ந்து என் பொண்ணையே ஏமாத்தி கல்யாணம் பண்ணவன் தானே நீ? இதை பாருங்க, மறுபடியும் சொல்றேன், உங்க பொண்ணு தானே காதலிச்சு, அவ விருப்பப்பட்டு தானே கல்யாணமும் பண்ணா. யாரும் அவளை கூட்டிட்டு போய் விருப்பம் இல்லாம கட்டாய தாலி கட்டல, அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதுவும் இல்லாம சக்தி ஒரு மேஜர், சட்டப்படி நீங்க எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அது செல்லாது. இனிமேலும் உங்க சைட்ல இருந்து யாராவது எங்க வீட்டுக்கு வந்து எங்க பாட்டியை டார்ச்சர் பண்ணாங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன். ஆமா, உங்க சம்மந்தமே வேணாம் தானே உங்க பொண்ணு இந்த வீட்டு பக்கமே வராம இருக்கா? அப்புறம் எதுக்கு எங்களை இப்படி தொந்தரவு பண்றீங்க? அது சரி, என்ன கொலை பண்ண ஆரம்பிச்சவங்களா சொன்னீங்க, அவ்வளவு சீக்கிரம் திருந்திருவீங்களா? ஏய், இத பார், ஒன்ன கொலை பண்ண நான் முயற்சி பண்ணல, அந்த அவசியமா எனக்கு இல்ல. சிந்தாமணி தான் ஆடுங்களை ஏவி விட்டு ஒன்ன கொலை பண்ண ட்ரை பண்ணா, அந்த படிய சாமர்த்தியமா தூக்கி என் மேல போட்டுட்டான். என் பொண்ணு சிந்தாமணி விரிச்ச சதி வலையில விழுந்ததுதான் என் துரதிருஷ்டம். நிறுத்துங்க, என் பாட்டி எந்த தப்பும் செய்யல, இதுக்கு மேல இந்த விஷயத்தை பத்தி பேசவும் எனக்கு விருப்பம் இல்ல. இத பாருங்க, சக்தி இனிமே உங்களை பார்க்க வரமாட்டான், அதை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். வர நில்லுடா. யார பார்த்து டான் சொன்ன? ஏய் நிறுத்துடா, என் மகளை மயக்கி என்கிட்ட இருந்து பிரிச்சு வந்தானே நீ, உனக்கு என்னடா மரியாதை வேண்டி கிடக்க? என் மகளை பிரிஞ்சதுனால நான் துடிச்சேன், துவண்டு போனேன். ஆனா இப்போ இந்த நந்தினி தெளிவாயிட்டாடா. ஆஃப்டர் ஆல், சிந்தாமணி ஏவி விட்ட ஆயுதம் தானே நீ. ஒன்னு அழிக்கிறது ஒண்ணு எனக்கு பெரிய விஷயம் இல்ல, ஆனா அம்ப அழிச்சு என்னடா லாபம்? ஏய், உன்னை ஏவி விட்டாலே சிந்தாமணி, அவளை எங்க எப்போ எப்படி சந்திக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். சக்தி ஏன் பண்ணுடா, அவளை எப்படி மீட்டு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். பொண்ண பிரிஞ்சதுனால படுத்த படுக்கையாயிட்டா நந்தினி கனவு கண்டுட்டு இருக்காளே உன் அருமை பாட்டி, அவகிட்ட போய் சொல்லு இந்த நந்தினி எதுக்கும் கலங்காதவனு. ஹே, வெளியே போடா. Thank you.
காயத்ரி ஆ என்னமா அது அங்க எங்கயோ நடந்துட்டே இருக்க இல்லமா அவர் வந்து செக்அப் கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு சொல்லி 1 மணி நேரம் ஆச்சு இன்னும் வர காணோம் நீ ஃபோன் பண்ணி பாத்தியா ம் ஆபீஸ்க்கு மத்தியனமே ஃபோன் பண்ணேமா அவர் கிளம்பிட்டாருன்னு சொன்னாங்க இன்னும் வரலையே காயத்ரி நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காதமா மாப்ள இப்ப முன்ன மாதிரி இல்லையே நல்லதன இருக்காரு ஐயோ அந்த மாதிரில ஒண்ணுலமா அவர் ரொம்ப கடுமையா உழைக்கிறாரு எங்கிட்டே ரொம்ப பாசமா இருக்காரு அவர் ரொம்ப திந்திட்டாருமா ஆமாமா தப்பு செய்யிறது சகஜம்தான் ஆனா திருந்தி வர மனுஷன் கிட்ட அன்பு காட்டணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அன்பு யாரையும் மனுஷனா மாத்திடும் சரிமா சரி மாப்ள சீக்கிரமாவே வந்துருவாரு நீ ஒரு பக்கம் போய் நிம்மதியா உட்கார் நான் உனக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன் சொல்றதை கொஞ்சம் பொறுமையா கேளுங்க ரோட்ல நான் நடந்து போயிட்டு இருக்கும்போது நாலு ரவுடி பசங்க என்னை அடிச்சு போட்டு போயிட்டாங்க பெரிய கை கலப்பே ஆயிடுச்சு இத டாக்டர் கிட்ட போய் சொன்னா போலீஸ் கேஸ்னு ஆயிடும் உங்களை ஏன் மாப்ள அடிச்சாங்க யார் அவங்க காயத்ரி சொன்ன மாதிரி சக்தியை தேடுற முயற்சியில தீவிரமா இறங்கிட்டேன் நந்தினி மேடத்துக்கு இது கூட செய்யலன்னா எப்படி அதுக்கு கிடைச்ச பரிசுதான் இதெல்லாம் இது கண்டிப்பா அந்த சிந்தமணி வேலையா தான் இருக்கும் அந்த பாவிதான் யாரையும் வாழ விட மாட்டாளே நீங்க ரெண்டு பேரும் இப்படி டென்ஷன் ஆவீங்கன்னு தெரிஞ்சதா நான் இந்த விஷயத்தை சொல்ல கூடாதுன்னு நினைச்சேன் அதுக்காக இது இப்படியே சும்மா விட்டு முடியுமா மாப்ள அவசரப்படாதீங்க அத்தை கொஞ்சம் பொறுமையா இருங்க இப்போ நமக்கு எது முக்கியம் சக்திய நந்தினி மேடத்துக்கிட்ட சேர்க்கணும் அதுக்காக எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் தாங்கிப்பேன் இது சின்ன காயம்தான் மருந்து போட்டா சரியாயிடும் சரி காயத்ரி மாப்ளைய உள்ள கூட்டிட்டு போய் காயத்துக்கு மருந்து போடுமா நான் சுடுதண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன் வாங்க தேவையில்லைங்க கையில கால்ல ஏகப்பட்ட இடத்துல உள்காய வர நிறைய இருக்கு குருஷேத்திரத்துக்கா போயிட்டு வந்த இப்படி அலட்டிக்கிற என்ன பாட்டு இப்படி பேசுறீங்க அதெல்லாம் போய் காயந்தான் நான் தானே உன வேஷம் போட சொன்னேன் வெறும் பிளாஸ்டர் விட்டுட்டு போனா காயத்ரி நம்புவாள அதான் நிஜமாவே ஆளுங்களை செட் பண்ணி என்ன அடிக்க வச்சேன் இதை பாருங்க இந்த உண்மையான காயத்தை பார்த்த உடனே தான் காயத்ரிக்கே பதட்டம் வந்துச்சு சரி சரி இந்தா பாட்டி இந்த பணம் என் அடியாளங்களுக்கும் ஹாஸ்பிட்டல் செலவுக்கே பத்தாது இன்னும் மேற்கொண்டு என்ன ஏங்கிட்டே நடிக்கிறியா சரி அதை விடுங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே நடக்கல நந்தினி மேல பழியே வரல இதெல்லாம் உங்க வேலை தான்னு என் மாமியார் சொல்றாங்க மடையா அவங்க அப்படி சொல்லணும்னு தானே உன்னை இப்படி நடிக்க சொன்னேன் அவங்க குடும்பத்து மேல நீ பாசமா இருக்கிற மாதிரி அவங்க நம்பணும் அப்பதான் உன்னை வச்சு நான் நிறைய காரியங்களை சாதிக்க முடியும் வயசானாலும் உங்க மூளை நல்லா வேலை செய்து பாட்டி
பாட்டியும் கூப்பிடாத, முதல்ல இடத்த காலி பண்ணு. நீங்க என்ன நல்லா கவனிச்சீங்கன்னா நான் எப்போதும் உங்களுக்கு விசுவாசமா இருப்பேன். சரி சரி. இந்தா தேங்க்ஸ் பாட்டி. நீங்க போய் உங்க வீட்டுக்கு தகவல் சொல்லுங்க. நான் வீட்டுல சொல்லிடுறேன். காயத்ரி காயத்ரி